இதுவரைக்கும் வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இடையே தொடர்ந்து ஏற்படும் மோதல்கள் குறித்து வைகோ விளக்கமளித்துள்ளார் இது குறித்து அவர் பேசியபோது போது எட்டு ஆண்டுகளாக நான் பொறுத்து விட்டேன் எவ்வளவுதான் அமைதியாய் போவது என்னை தமிழ் நிலை என்றும் தெலுங்கன் என்றும் என் சாதியை குறிப்பிட்டும் கீழ்த்தரமாக சீமான் பேசி வருகிறார் ஈரோடு ராமசாமி நாயக்கர் பயல் என்றும் கீர்த்தமாக பேசி என்னை அரசியலிருந்து ஓரங்கட்ட பார்க்கிறார் சீமான் மேலும் அண்ணாதுரை தமிழகத்தை கடுத்து விட்டதாக பெரியாரையும் தாக்கி பேசி வருவது என்னை மறைமுகமாக தாக்குவதற்காகவே என்பதை பிறகுதான் புரிந்து கொண்டேன் சீமானை சந்திக்க விடுதலைப் புள்ளியை இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெறும் எட்டு நிமிடங்கள் தான் அனுமதித்தார் புகைப்படம் எடுக்கக்கூட அனுமதிக்கவில்லை விடுதலை புள்ளிகள் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இல்லை என்று கருதிக்கொண்டு அவரோடு பழகியவர் போல போய் கூறி விடுதலை புலிகள் சின்னத்தை தனது கட்சி கொடியில் வைத்துக் கொண்டுள்ளார் நான் ஒரு மாத காலத்திற்கும் மேல் விடுதலை புலிகள் இயக்க சீருடையில் அணிந்து கொண்டு பிரபாகரன் இருந்தவன் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார் முன்னதாக வைகோ அவர்கள் நாம் தமிழ்ம கட்சியின் தொண்டர்களை பார்த்து போய் சொல்லுங்கள் உங்கள் சீமானிடம் நான் எதிர்க்கும் துணிந்தவன் என்று என சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் பந்த் பற்றி பதிவிட்டுள்ளார் காவிரி உரிமையை நிலைநாட்ட உணர்ச்சிமிக்க போராட்டம் நடத்தி வரும் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தமிழர்களின் உணர்வை நாட்டுக்கு உணர்த்தும் நாளைய முழு அடைப்பு முழு வெற்றி பெறட்டும் அனைவரும் கைகோர்ப்போம் களம் காண்போம் என்று தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி